ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருகுமிட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு இப்போது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ நிறைய மாணவர்கள் வந்துட்டு என்னென்ன காலேஜஸ் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுடைய கட் ஆஃப் ஓரளவுக்கு அவங்க வந்துட்டு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் நம்முடைய கட் ஆஃப், இதுக்கு வந்துட்டு இந்தந்த காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ பெஸ்ட்டு காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜஸில் டாப் 10 காலேஜஸ் 2023 இந்த லிஸ்ட்டில் எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். அவங்களுடைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி, ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்துட்டு உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கலாம், இல்லை நீங்கள் நினைச்ச காலேஜஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கலாம், ஸோ அது இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த காலேஜஸ் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்படியே வாங்க நம்ம அந்த டாப் 10 காலேஜஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுகுமுட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸ்ட்ரைட்டாக டாப் 10 காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவர் கிரீன் நம்பர் 1 காலேஜு. ஸோ இது வந்துட்டு இங்கே நம்ம போகணும் அப்படின்னா கட்டாயமாக ஜேஇ எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம முடிச்சிருக்கணும். ஸோ இது நம்ம கவுன்சிலிங் அப்படிங்கிற இதுக்குள்ளே முடியாது, நம்மளால் போக முடியாது. அது என்ன அப்படிங்கிறது சொல்லும் போதே தெரியும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ நீ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நீ நினச்சிங்க அப்படின்னா இதில் போகிறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இதுக்கு நம்ம வந்துட்டு ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேஇ எக்ஸாம் மூலயமா தான் நல்லா செய்ய முடியும், போக முடியும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதோடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது ரேங்கிங்கில் வந்துட்டு இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா என்ன செய்யலாம்னா போகலாம், டைரெக்டாக அட்மிஷன் கூட என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா போடலாம் அவங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியா. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் தான் படிக்கணும் அப்படின்னு மேக்ஸிமம் மாணவர்கள் வந்துட்டு நினைப்பாங்க. ஐஐடி கிடைக்கல அப்படின்னா எனக்கு இந்த காலேஜில் கிடைக்கணும், இந்த கேம்பஸில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸோ சென்னையில் இருக்குது தெரியும் உங்களுக்கு. இதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. அதுக்கடுத்து 5வது இடத்துல அமிர்தா விஸ்வ வித்யாபீடம். ஸோ இது வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. இதோடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19வது ரேங்கிங் என்ஐஆர்எஃப் படி. ஸோ நீங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலயமா சரி, இல்லை நான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா போகிறேன் அப்படின்னீங்கனாலும் இந்த காலேஜஸில் போய் படிங்க, பெஸ்ட்டாக இருக்கும் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ இது சென்னையில் இருக்குது, இதோடைய கேம்பஸஸ் நிறைய இருக்குது. சென்னையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேறு இடங்கள்லேயே வந்துட்டு இருக்குது, திருச்சியில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமபுரம் கேம்பஸ் ஸோ அங்கெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் போய் படிங்க. இதோடய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. 7வது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சவுத் சைடில் வச்சுக்கலாம், விருதுநகர் டிஸ்ட்ரிக் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவிலில் இருக்கக்கூடிய கலசலிங்கம் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி 39th பிளேஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தரலாம் எடுத்து படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல சஸ்த்ரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ கலசலிங்கம் மாதிரி இது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான். ஸோ நீங்கள் இங்கே போய் படிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 41. அதுக்கடுத்து 9வது பார்த்தீங்க அப்படின்னா சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்குது. ஸோ இது பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்ட் அட்மிஷனும் போடலாம், கவுன்சிலிங் மூலியமாகவும் போகலாம். ஸோ இதோடைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 48. 10வது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஎஸ்டி சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது சென்னையில் இருக்குது. இதோடைய என்ஐஆர்எஃப் ரேங்க் 54. ஸோ இங்கே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் அட்மிஷன் போடலாம், அண்ட் தென் கவுன்சிலிங் மூலியமாகவும் நீங்கள் போகலாம். ஸோ இந்த 10 காலேஜஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த ரேங்கிங் படி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு கவுன்சிலிங்கில் இங்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் படிங்க. அண்ட் தென் இது தவிர்த்து வேறு ஏதாவது காலேஜஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் கட்டாயமாக பாருங்கள்,
தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் துணுக்கு முடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ அதை போய் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான தகவல்களை அதில் கேளுங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு உங்களுக்கு கட்டாயமாக எடுத்து கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்